நேற்று மேட்ச் பார்த்துட்டீங்க தெரிஞ்சிருக்கும், சென்னை வந்து குஜராத் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. எதுக்கு தோக்கடிச்சாங்க, எப்படி தோக்கடிச்சாங்க, நம்ம விஜய் சங்கர் வந்து அக்யூரட்டாக இருந்துங்க. அவர் சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட் அக்யூரட்டாக இருந்துச்சுங்க. எல்லாம் தலை துணி ஆயிட முடியுமான்னு சொன்னாருங்க. அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. அவர் பண்ண ஒரு ஒன்று விஷயமும் கரெக்டாக இருந்துச்சுங்க. ஜிடி வரை பண்ணது இந்த மேட்ச் என்ன தப்பு பண்ணாங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க பவுலிங்கு. தயாரா வந்து எதுக்கு தூக்குனாங்கன்னு தெரியல. இந்த கண்டிஷன் வந்து பொருந்தமாக இருக்குங்க. தீபக் சர்க்கு, துஷார் தேஷ்பாண்டே அது மாதிரி பவுலர் இருக்குது. தயாலும் மூணாவது பவுலருங்க. அதில் அவங்களுக்கும் அக்யூரட்டாக அந்த சென்னை பிச் வந்து ஒர்க் ஆகுங்க. ஆனால் எதுக்கு தூக்குனாங்க, தலை துணி மாதிரி ஏதாவது வித்தியாசமாக யோசிக்கலாம்னு நினச்சார் நல்கண்டே கொண்டாந்து. அவர் எனக்கு கஷ்டப்படுறாருங்க பவுலிங் போடவே, தப்பு தப்பாக போடுறாருங்க லைனு எல்லாமே. போடுற பால் பூரா ஸ்லாட்லாம் தாங்க இது எவ்வி எவ்வி அடிக்காதுங்க நம்ம ருத்ராஜ் கேக்வாட்டே. அடுத்து என்ன சொன்னார்னா நல்லா போயிட்டு இருந்துக்க பேட்டிங்கில் எனப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் ஒன் டவுன் நிறைய அவர் ஸ்டெடி பண்ணி கொடுத்துருவாருங்க கில்லுக்கு. அது நடக்காமல் தான் கில்லு வந்து தூக்கி அடிச்சு தாங்க அவுட் ஆனார். அவர் பொறுமையாக ஆடிக்கிருந்தாருங்க விஜய் சங்கர் போன மேட்ச்லாம். அவரை போய் தூக்கி விட்டு நான் ரெண்டா பிளே ஆஃப்னு ஆத்திக்கு பண்ணி இறங்கினாருங்க. அது பெரிய தப்புன்னு நம்ம விஜய் சங்கர் வந்து சொல்லியிருக்காருங்க. அதாங்க பெரிய தப்பு வந்து நம்ம ஜிடி பேட்ஸ்மேன்கள் ஜிடி கேப்டன் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு நம்ம விஜய் சங்கர் வந்து அக்யூரட்டாக சொன்னாருங்க. இந்த விஜயசங்கர் சொன்னது வந்து கரெக்டாக தப்பான்னு நீங்கள் என்ன இன்னைக்கு கமாண்டில் தட்டி விடுங்க. அடுத்து இன்றைக்கி வந்து வந்து பார்த்திங்கன்னா 7:30 வந்து சரிங்க லக்னோ அண்டு மும்பை குவாலிஃபயர் 2 எலிமினேட்டர் மேட்சுங்க. இதில் யார் ஜெயிப்பான்னு இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்லிடுறேங்க. யார் ஜெயிப்பான்னா 100% லக்னோ தாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராசி ராகுல் வந்து விளையாட மாட்டார். ஆனால் அந்த நாலாயிரம் கடந்துருக்காரு, அது ஒரு நல்ல விஷயங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டும் நான் அந்த ஐபிஎல் ஆனும் சேலேருந்து நான் சொன்னதாங்க ஜெயிச்சிருக்கு. அதனால வந்து இன்றைக்கி நம்பி என்னை கேட்கலாங்க. இன்றைக்கி கன்ஃபார்ம் 100%